நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. இது உங்கள் புரோட்டா வீச்சு அப்படின்னு. புரோட்டா வீச்சு கிடையாதுங்க. இன்னைக்கு யார் அடிக்க போறாங்க? யாரு இன்னைக்கு புரோட்டா வீச்சு? உக்ரைன் போருக்கு பரட்டை அடிப்போம். அது உருட்டு உடனே உக்ரைன் போருக்கு ஆயத்தமாகிறார் கழக தலைவர் அப்படின்னு தனியா உருட்டுவோம். தனியா உருட்டுவோம். இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப வந்து ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ண போறோம். சம்பவம் தரமான சம்பவம். சம்பவம் ஒரு ஒரு நாய் ஒண்ணு இருக்கு வச்சுக்கோங்களேன். நாயை கள்ள கொண்டு அடிச்சா நாய் என்ன பண்ணும்? மாட்டுகளுக்கு நாய் அடிக்க தப்புதாங்க அடிக்க கூடாதுங்க. ஆனா வெறி பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் ஆபத்து, சுத்தி இருக்கணும் ஆபத்து. முதல்ல அவங்க சொந்தக்காரங்களுக்கே ஆபத்து. அப்புறம் நீ ஒன்னாயின்னு நம்ம வந்து மனோஜ்தான் பார்க்கணும். ஆ ரைட்டு. என்னடா நாயெல்லாம் பேசுறீங்க, உரிமையில பேசுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம உரிமையில் பேசுவதென்றாலும் உரிமையில் பேசுவோம். உரிமையில் பேசுறோமா? ரைட். ஓகே. எப்படி உரிமை? டைமிங் டைமிங் அண்ணாவுடைய அந்த வார்த்தை சொற்பொழிவுகளுக்கு அண்ணாவோட நான் வந்துருச்சு. எனக்கும் என்ன பண்றேன் பாத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ உதாரணத்துக்கு இந்த கட்சி, அதாவது தீம் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு 10 வருஷமா ஆச்சு, எந்த ஒரு எம்எல்ஏ பிடிக்கவே இல்லை. 12 வருஷம் ஆயிடுச்சு, நீங்க எந்த ஒரு இதுமே வரல. சரி. ஆனா திமுக வந்து ஆட்சிக்கு, அதாவது அரசியலுக்கு வந்தாலும் 10 வருஷத்துல ஆட்சியை புடிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்ப 20 வருஷம் இல்லையா? நீங்க வீடியோ போட்டு சொல்றேன், நீங்க வீடியோ முதல்ல பாருங்க. ஆட்சி அமைச்ச திமுக தேர்தல் அரசியல பங்கேற்போன்னு சொன்ன 10வது வருஷம் இங்க ஆட்சியை புடிச்சிருச்சு. அதே போல திமுக பிரிஞ்சு போன அதிமுக பிரிஞ்சு போன அடுத்த எலெக்ஷன்ல ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனா உங்க அண்ணன் 10 வருஷமா வெறுவாயில வட சுட்டுட்டு. திமுக ஆட்சிக்கு வந்து 10 வருஷத்துல புடிச்சிருச்சான். அப்ப திமுக என்ற கட்சியை தொடங்கிறதுக்கு முன்னகுட்டி திராவிட கழகம்னு ஒரு இயக்கம் இருந்திருக்கு. திராவிட கழகம்னு ஒரு இயக்கம் முன்னகுட்டிக்கு ஜஸ்டிஸ், அதாவது நீதி கட்சி ஒரு கட்சி இருந்திருக்கு. அப்ப அதுல இருந்துதான் எந்த கட்சி வந்துச்சு? அதுக்கு போனார் வழக்கம் போல. நம்ம அவரு வழக்கம் போல காந்தி சம்பத்து, முன்னாள் காந்தி சம்பத்து போனாரு. சரி. போனாரு, அங்க போனாரு, அங்க உரண்டை எழுத்துட்டாரு. ஒரு உரண்டை எழுது. அது மட்டும் காங்கிரஸ் அங்க ஒரு உரண்டை, நீதி கட்சி அங்க ஒரு உரண்டை, அப்புறம் புதுசா ஒரு கட்சி. ஒன்னா இருந்து அதுல இருந்து பேசி கேசி வச்சு அதுல இருந்து வந்த ஒரு அண்ணாதுரை. அப்படி இருந்துமே கழக ஆட்சி வந்து வந்திருக்க பத்தி வந்திருக்காது. அப்புறம் யாரு வந்தாங்க? அவர் யாருங்க? அவர் தாங்க கேடி நமக்கு. ஏங்க என்ன சொல்றீங்க? அரசியலே மாற ஆரம்பிக்குது. எம்ஜிஆர் என்ற ஒரு மாமனிதர், அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு திமுக என்ற ஒரு கட்சியே வரலாற்று இல்லாம முடிஞ்சிருக்கும், சிம்ம சொப்பனமா முடிஞ்சிருக்கு. ஏன்னா அண்ணாதுறையோட ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துக்கு கூட திரும்ப இறந்து போறாப்ல அண்ணாதுறை. உங்களுக்கு புரியுது, புற்றுநோய் வந்து ஆள் இறந்து போறாப்ல. புற்றுநோய் வந்தா இறந்தாரா? வெளியில வந்ததுக்கு பிறகு உண்மையிலேயே இந்த மனோஜ்ங்கிற வேலை
அவன்ட்டு தான் கேட்கணும். உண்மையில இந்த கட்சி இயக்க சார்ந்த கொள்கை சார்ந்தது அப்படி இந்த குடலங்கா தான் பேசுறாங்களா? எம்ஜிஆர் இருக்கிறப்ப ஆட்சிக்கு பிடிச்சிருக்கணும். உங்க உங்க கொள்கை எல்லாம் சரியான சரியான ஆம்பளை சிங்கங்கள்லாம் உங்க பெரியாரிய கொள்கை உங்க பெரியார் ஐயா எம்ஜிஆர் இருக்கும்போது ஆட்சி பிடிச்சிருக்கணும். மன்ன கவிருச்சு திமுக அப்ப கவுன கூட பரவாயில்ல. அம்மியா ஜெயலலிதா அவர்கிட்ட மன்ன கவுன கட்சி அந்த கட்சி மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக 2011 கேளுங்க. எம்ஜிஆர் வெளியே வந்தது கூட அவர் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி ஆட்சி பிடிக்கிறார். முடியாது, எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் முடியாது. பெரிய கொள்கை பிரபலம் காரணம் ஆட்சி யாருக்குமே ஆளுங்கட்சி இருந்திருக்கீங்க. கொள்கை இருக்கு, பெரியார் கொள்கை இந்த கொள்கை என்ன உருட்டு யாருகிட்ட வந்து கட்சி இந்த கட்சி கிடையாது. தெரியாது அன்னைக்கு போட்டவன் இன்னைக்கு போட்ட வரைக்கும் எம்ஜிஆர் அப்படிங்கிற போட்டான். இது எழுத எழுது வரலாற்றுல நீங்க மறுத்து மறுத்து எத்தனை தடவை உருட்டு விட்டு உங்களுக்கு நூறு இல்ல என்னன்னா எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதன் மட்டும் அவர் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். தமிழக அரசு சூழ்நிலையில நிரந்தர காங்கிரஸ் தான் இருந்திருக்கும், பிஜேபி இருந்திருக்கும் இருந்திருக்கும். ஆமா அன்னைக்கு வந்து மாநில கட்சி எங்க ஆச்சு, இதுக்கு எதிராக வந்து அடுத்த ஒரு கட்சி உருவாயிருந்திருக்கும். பிஜேபி தான் அன்னைக்கு பிஜேபியா காங்கிரஸ் இருந்திருக்கும். மாநில கட்சிக்கு அங்கே ரெண்டு சீட்டு கேட்டிருக்கும். அதுதான் நடந்திருக்கும். கரெக்டா பாருங்க, ஆட்சி பிடிக்க அண்ணாத்தார் இறந்து போறாப்ல, அப்புறம் கருணாநிதி அவர்கள் வராரு, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்சி தொடங்குறாரு. திரும்ப திமுக வாழ்நாள்ல கனவே காண முடியாது. திரும்ப எம்ஜிஆர் இறந்து போறாரு. திரும்ப ஜெயலலிதா அவர்கள் திமுக ஜெயிக்கல, எம்ஜிஆர் வந்து எப்படி ஜெயிச்சு? ஜெயலலிதா அவங்களை பழிய போட்டாங்க. ஜெயலலிதா அவங்களுடைய அவங்கதான் வந்து எம்ஜிஆரோட இறப்புக்கு காரணங்கிற பழி சுமத்தப்பட்டதா இல்லையா தேடி எப்படி பிரச்சாரம் பண்ணீங்க நீங்க? அன்னைக்கு பிரச்சாரத்தினுடைய பண்ண விஷயங்கள்லாம் இன்னும் பத்திரிகைகள் இருக்குல்ல, ஓப்பனா உண்மையை பேசுறவங்க நீங்க பல வருடம் அன்றையே சொன்னாரு. உண்மையை சொல்ற மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க. அந்த மொன்னநாய் மனோஜ் பேசுறோம்லாம் துணிவுச்சா 2015 நல்ல கட்சி தானப்பா, இத்தனை வருஷம் ஆட்சி பிடிச்சி 2015 வரைக்கும் மைனாரிட்டி திமுக தான் யாரு ஐயா கருணாநிதி இருக்கும் போதே? அது சரி, மைனாரிட்டி திமுக ஜெயலலிதா பேசுறாங்க, சட்டசபை இவங்க நம்ம கிட்ட பாடு எடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வரலாறு உள்ள கட்சி திமுக என்ற கட்சி, பல வருஷம் 40-50 வருஷம் உள்ள கட்சி அந்த கட்சி. இந்த திமுக உடனே வந்துச்சு, அது ஜஸ்டிஸ் பார்க்க அந்த கட்சியில இருந்துச்சு, பெரியார் வீடு பெரியாருக்கு வந்துச்சு, அப்புறம் திமுக வந்துச்சு, அப்புறம் அதிமுக, அப்படி பல வரலாறு கொண்ட அந்த கட்சி, பல வருஷம் உள்ள கட்சி, நாம் தமிழ் கட்சி வந்து 12 வருஷம் அது யாரால இருக்காரு அங்க திமுக இருக்கும்போதே. அந்த பெரியார் ஒருத்தர் இருந்தாரு, அண்ணாத்தவர் இருந்தாரு, சம்பத் இருந்தாப்ல, எம்ஜிஆர் இருந்தாப்ல, எடுமாறன் இருந்தாப்ல, எத்தனை பேர் இருந்தாங்க எதிராக பெரியார் பேசினாரோ அதே கம்யூனிஸ்ட் கபோதிகள உள்ள சேர்த்தாச்சு. எதுக்குள்ள? திமுக உள்ள. எந்த விசிகா வந்து அன்னைக்கு எங்களை வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, எங்களுடைய எங்க அப்போ திருமாவளவர் கட்சி போகுது. அப்போ இது செஞ்சது யாருக்குன்னு பேட்டி, பழைய பேட்டி இருக்குது, இமயம் டிவி நினைக்கிற டிவியில் பேட்டி கொடுத்துருக்கு, இருக்குது யூடியூப்ல தேடி பாருங்க. அதில் சொல்றாப்புல அப்போ காரணம் யாருங்க அப்படின்னா திமுக தான், பாமா கூட செஞ்சு செஞ்சது அப்படின்னாரு. இன்னைக்கு உள்ள அதிமுக எதிர்கட்சி இப்ப நடப்புல அதிமுக மீன்வளத்தின் பேச முடியுமா? என்ன புரிஞ்சிச்சு எனக்கு என்ன தெரியல, பேசுவோம் அதை அதை பத்தி வீடியோ போடுறேன்னா நாட்டு மக்கள் என்னெல்லாம் தேவை லூசுப்பா, இதெல்லாம் பெரியாருடைய கொள்கையை பேசுங்க. பெரியார் இப்படி பேசி கட்சி பேர் என்ன? இயக்கம் பேர் என்ன? பெரியார் திராவிட கழகம். தந்தை பெரியார் திராவிட கழகம். தோழர்கள் வணக்கம்னு பேசுறீங்களா? தந்தை பெரியார்ல எதுக்கு தோழர்? எனக்கு இந்த இந்த வீர வெங்காயத்துக்கு ஒழுங்கா பதிச்சிருந்தாலும் உங்க வெங்காயத்துக்கு பதி சொல்லுங்க. தந்தை பெரியார் அது எங்க தோழர்? ஏன் தோழருங்கிற அது வார்த்தையாவும் வச்சுக்கிறான், கம்யூனிஸ்டரும் வச்சிருக்கான். கம்யூனிஸ்ட வெளியே போய் சொல்றது கம்யூனிஸ்டுக்கும் பெரியார் கடந்த முரண்பாடை பத்தி சரியான ஆம்பளை பேசுறாங்க. அவர் தான் ஆம்பளையே கிடையாதாங்க. இந்த வார்த்தை அது யூடியூப் படம் சொன்னீங்க அப்படி கிடையாது. நான் இந்த வார்த்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆம்பளைன்னா அந்த இந்த அதாவது இந்த ஆணாதிக்கம் அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது.
கம்யூனிஸ்ட் பெரியார் எதிர்த்தாரா இல்லையா? அதான் பேசவே மாட்டாங்க. ஏன் சுந்தரவழிய பேச மாட்டாரு? நீங்க என்ன இவரை பத்தி பேசுங்க. சுந்தரவழிய பெரிய இவங்க நூலு குரூப் கூட இல்ல, வாட்ஸ்அப் குரூப் அட்மின், அவங்களே பேச மாட்டாங்க. அப்படியா நீங்க சொல்லிய நாங்க கம்யூனிஸ்ட் முதல்வருக்கு சொல்லுவாங்க ஆஸ்டர் சுந்தரவழி அவங்க நூலு வாட்ஸ்அப் குரூப் டாக்டர் தனியா வருவாங்க. இப்போ இந்த கம்யூனிஸ்ட பத்தி பேசல, விசிகா வந்து அன்னைக்கு பாமக பத்தி என்ன பேசுச்சு, இன்னைக்கு பாமக பத்தி என்ன பேசுச்சு, பாமக பத்தி இந்த கட்சி அதாவது திமுக பெரியார் திராவிட கழகம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏங்க நீங்க பைக்கோ செருப்பு அடிஞ்சவங்க தானே இவங்க, நீங்க என்ன பைக்கோ வந்து வெளியே வெட்டுறீங்களா? இன்னைக்கு பைக்கோ உள்ள சேர்த்துக்கிட்டாங்க, இப்ப மனித புரிஞ்சுட்டார் அவரு. பைக்கோட பையனை நீங்க எப்படி பாக்குறீங்க? கேளுங்க, அவரு வந்து வெளியே போகும்போது வந்து மகனை கொண்டு வந்துட்டாரு, வெளியே போவாராம். ஆனா அவரு கட்சியில மகனை கொண்டு எனக்கு தெரியாமலே என் கட்சியில வேலை பார்த்திருக்காரு. இதை விமர்சிக்க மாட்டாங்க திமுக காரங்க. எல்லாம் ஒரு உருட்டுற கழகம், அதாவது கழகம்னாலே உருட்டு. கழகத்துல போட பிரச்சனை இல்லை எனக்கு வந்து திமுக காரங்க மேல கோமே கோமே. அதேதான் திமுக மாவட்ட செயலர் அண்ணன் வணக்கம், நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க தம்பி அவங்க கட்சி பேசுங்க மாட்டேன், அவங்க முன்னே கலப்புறாளிங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ள கட்சி ஆளுக்கு பெரிய விஷயங்க நமக்கே தெரியும். கடைசி தென்காசி மாவட்டத்துல அவரு சிவபத்மநாதன் நினைக்கிறேன், அவரோட கார்லாம் அடிச்சாங்க. எவ்வளவு காஸ்ட் இன்னொருத்தர் பயந்து ஓடி இருப்பாங்க, கட்சி விட்டு போறான். இவர் எவ்வளவு தில்ல நிக்கிறா இல்ல பெரிய சொல்றேன் அவருன்னு இல்ல. நான் பொதுவாவே நான் என்ன சொல்றேன், அரசியல் களத்துக்குள் நிக்கக்கூடியவங்களை பாராட்டியாங்க. திமுக இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தோலாத அந்த மாதிரி எந்த கர்மம் இந்த கட்சிக்குள்ள நிக்கிறாங்க. இந்த இந்த மொனநாயிங்க யூடியூப்ல பேசக்கூடியவங்க விளக்கண்ணீங்க விளக்கமாறு கொண்டீங்க ஒரு அரசியல் களத்துக்கே வருது கிடையாது. வந்ததே 32 சேர்ந்து சீமானதர் ஒரு தடவை கூட நியூட்டன் மலையை கொலை கேட்கறது துப்பு கிடையாது. அதுக்கு ஆண்மை வேணும்ல, பெரியார் திராவிட கழகம் பெரியார் பேசுற அயோக்கிய பொருளுக்கு இந்த ஆண்மை கிடையாதுங்கிறான். நியூட்டன் பத்தி கேட்கறது கிடையாது கிடையாதுங்கிறேன். கையில் பத்தி கேட்பீங்களா இந்த அணுல அணுல எதுக்கு சீமா எதுக்கு வந்து நின்னுட்டாங்க வெக்கம் கட்டாங்க? அதுக்கு இவரும் வந்து கலைஞர் வாழு அண்ணாத்துறை வாழு ஸ்டாலின் வாழு உதயநிதி ஸ்டாலின் வாழுன்னு ஒரு தடவை சொல்லிட்டாரு போதுங்கிறேன். எதிர்க்க மாட்டாங்க, ஒரு ஆள் தான் இருக்கிறாரு எதுக்கவே கூடாதுன்ற ஒரு வன்மத்தோட அதுல பெருமை. நான் 150 வீடியோ போட்டிருக்கிறேன், அதுல 100 வீடியோ சினிமா இருந்தேன் போட்டிருக்கேன். கதவை திறந்து தாண்டா கக்கூஸ்குள்ளே உட்காந்துருந்து போய் போட்டு கைக்கு உரையும் வச்சுக்கோ. முன்னாடி ஒரு ஆள் உட்காந்துட்டு பின்னாடி ஒரு ஆள் உட்காந்து சரியா உட்காந்து எப்போ கண்டென்ட் கிடைக்கும் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு நல்ல வேலை. 24 hours உங்களுக்கு ஏத்த வேலை அதுதான். அதாவது பிக் பாஸ் அல்டிமேட் மாதிரி ஓட்டி விடுங்க எல்லாத்தையாச்சும். இப்போ நான் என்ன கேட்கறேன், அங்கே வீடியோ போட்டுருவாங்க, அங்கேயே அவர் போனாரு அப்படி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருனா, இப்போ பாருங்க இப்போ அப்படி போயிருக்கு, இப்போ அப்படி நல்ல கண்டென்ட் உனக்கு சரியா போச்சு உனக்கு என்னன்னு அவர் டிப்பிட்டா வச்சுக்கோங்களேன். தும்மி எச்சி கீழே வந்துட்டா எச்சி காஞ்சிடும்ட்டு இந்த நாக்க மூக்குக்குள்ள விட்டுறாங்க. சீமன் என்ன பேசிட்டாரு, இல்லை வாங்க இந்த சீமாவது பேசுறேன்னு உடனே நாக்கு உள்ள விட்டுறாங்க. வாயோட வாயை உறிஞ்சி படத்துல மைக்கை கொண்டு வந்துட்டு பஞ்ச ஒழிங்குறாருக்கு நிறைய பேர் இந்த தமிழ் கிளி வந்து நின்றோம் வீட்டு சண்டை போடுறாங்க. அப்ப நாதா போனக்கு வந்துட்டு நாக்கு இருக்க பிலிப்ஸ் பேசுவாங்க, உன் நாக்குல மிங்கா மிங்கான்னு ஒழுகுற மாதிரி ஒழுங்கு விட மாட்டாங்க பேசுறது. நாக்கு உள்ள ரெண்டு ஓட்டக்குள்ள யாரு முதல் விடுறாங்க இது குருமுருகன் திருடிட்டா குருமுருகன் பண்ண எனக்கு எப்படி ஏத்துக்க முடியும்? இனி பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு ஓகே,
இப்போ மனசாட்சி ரைட்டு பண்ணியிருக்கான்னு தெரியும், ரைட்டு பண்ணியிருக்காப்ப அந்த மாதிரி களவாணி பண்ண பண்ணுறப்ப நாங்கள் ஏற்றிக்கலாம். எதுவுமே பண்ணல, கூட நிற்கிங்க, எனக்கு கற்றுக்கிட்ட யூடியூப்பில் கற்றுக்கிட்ட எல்லாம் உங்களை வச்சு தான், அப்படியே வச்சுக்கிடுமா ரியலிட்டியே பேசுவோம். எனக்கு யூடியூப் உங்கள் தான் கற்றுக்கிட்டேன், நான் படம் வரலாம் ஆரம்பிக்கும்போது நீங்கள் சொல்லி கொடுத்து தான். இப்போ இன்னொருத்தர் வந்து வாரம் இல்லைப்பா குருமுருக்கு வந்து விஷம் முடிச்சவர் யூடியூப்பில் இது பண்ண மாதிரி பண்ணுறேன் எனக்கு கோவம் வரும்லாம், ஒரு மாதிரி அமைதியாக இருப்பேன். ரொம்ப பண்ணிட்டு என்ன தோணும், இல்லை ஒழுங்காக ஓடிடலாம் தான் சொல்லுவேன், ஒழுங்காக அந்த இதுதான் நாட்டுல வந்து முதல்ல வந்து இளைஞர்கள் எல்லா எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விருப்பப்படுறாங்க. ஆனா அவர்களுடைய வாரிசுகளே சொந்தக்காரங்களே பந்தக்காரங்களே பார்த்தா தேடி பிடிச்சி சீட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப தூரம் போன்ட்டு அந்த விசிக்கா ஆறு சீட்டு எடுத்தது, எத்தனை பேர் கொடுத்தாங்க? கொடுத்தவங்க ஏழையா கிடையாது, எல்லாரும் பணக்காரன் தான், எல்லாரும் சொந்த சாதிகாரம் கொடுத்தான், எல்லாரும் வந்து அப்படியே கட்டுக்கோப்பா கொண்டு போறது. இந்த பெரியார் திராவிட கழகம், தந்தை பெரியாருங்கிறீங்க, இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் பூரா ஒரே குறிப்பிட்ட ஆதிக்க சாதிக்காரன். என்ன சொல்றான், பத்து வருஷம் தான் கட்சி ஆட்சிக்கு வராதுங்க, வராதுதான் உண்மையிலே. கோயம்புத்தூருங்கிற ஒரு ஊர்ல நகராட்சி 750 கோடிங்க, ஒரு ஓட்டு 40,000ங்க, எப்படிங்க வர முடியும்? நம்ம ஊர்ல பார்த்தோம் டெபாசிட் பண்ணம்லாம் முடிஞ்சுட்டாங்க, டெபாசிட் பண்ண முடியாத லூசு பையில கோட்டி கூக. சரி, நம்ம கேளுங்க, இந்த மாதிரிக்கு இருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் எவ்வளவுன்னு எந்த கட்சியாவது மேடையில் பேசுதா? பேசுதா? நாம் தமிழ் கட்சி பேசுது. இந்த நாட்டில் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், அதாவது சிங்கப்பூர் மாதிரி ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது யார் பேசுதா? நாம் தமிழ் கட்சி பேசுது. சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரித்து கொடுப்போம், அணுகுலை இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்ல, ஒவ்வொரு வீடுகளுக்கும் கட்டாயமாக சூரிய ஒளி இந்த பேனல்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த யார் பேசுறா? நாம் தமிழ் கட்சி. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எல்லாம் நீங்கள் பேசுறீங்கன்னா, இங்கே பெரியார் திராவிட கழகம், தந்தை பெரியார், அந்த பெரியார், இந்த பெரியார், 50 இயக்கங்கள் வச்சு நாங்கள் ஊட்ட தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக ஆக்கப்பூர்வமான பள்ளி, உலக நாடு எப்படி போயிட்டு நாம எப்படி போயிட்டு நம்ம எப்படி போகணும், ஃபார்வேர்டிங் ஸ்டேஜில் பேசுறீங்க. நாங்கள் நாம் தமிழ் கட்சி விட்டுட்டு நேரடியாக உங்களுக்கு பேசுகிறோம், எங்களுக்கு என்ன அவசியம் புடலங்க கிடக்குங்கிறேன், எங்களுக்கு அவசியம் மானா கிடக்குங்கிறேன், நாங்களும் தந்தை பெரியார் கச்ச கச்சன் கட்டை அடிக்கும், நீ அடிக்கிறது பூராவே சொம்பு. ஏங்க கர்நாடக முதலமைச்சர் ஆனாரு அண்ணா துறை கூட வந்து கரெக்டா தப்பா சொல்லலாம். அடுத்து யாரு அவங்க பையன் வந்தாரா? இப்ப உதயநிதி ஸ்டாலின் என்னவா இருக்காரு? அடுத்து இன்பனி ஸ்டாலின் என்னவா இருக்காரு? மீடியா போக்கஸ் பண்ணுங்க. அடுத்து அவருடைய பையனை போக்கஸ் பண்ணீங்களா இல்லையா? கட்சியில் கலப்பணி செஞ்சிருக்காரு, மக்கள் தரப்பு செஞ்சிருக்காரு, அறிமுகம் ஆயிருக்காரு, அதனால அவர் தலைவர். சரி, நீ அறிமுகப்படுத்தி அறிமுகம் ஆனாரா? அதுல நீ 50 கேமரா டெய்லி கொண்டு காட்டினா அதை வந்து உண்மையிலேயே எடப்பாடி அவர்களை பாராட்டலாங்க. சாதாரண ஒருத்தர் இருந்தார் அம்மையா ஜெயலலிதா அவர்களையும் பாராட்டலாம், வந்தாங்க ஓபிஎஸ்டிக்கு போட்டு விட்டாங்க, அது போய் எடப்பாடிக்கு சசிகலா அவர்களை போட்டு விட்டாங்க, அப்படி வந்துச்சுலாம் கட்சி. அடுத்த ஒருத்தனுக்கு என்னைக்காவது எம்எல்ஏ சீட்டு நான் முதல்வரோட விட்டு தொலை, நான் நீ பொத்தடிமே இருந்து போ, நாசமா போ. முதல்வர் வேட்பாளரா போட்டியிடுற அவங்களை தவிர 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு, இதுல தந்தை பெரியார் திராவிடம் அந்த இதை இந்த இது உருட்டுறீங்களா? உங்களுக்கு 2 சீட்டு கொடுப்பாங்களா? மாவட்ட செயலாளர்கள் பல பேர் வந்து அவங்களே வேட்பாளர் நிக்க முடியாத சூழல் இருக்குதுங்க, பணம் பட சொல்லி கொடுக்க சொல்றாங்க. கட்சியில சீட் எவ்வளவு, நோட்டு எவ்வளவு பேசுறீங்களா இல்ல? ஓ, சாதிக்கு எவ்வளோ மவுஸ் இருக்கு? இது சேர்ந்த இப்போ குறிப்பிட்ட திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென்காசினா நாடாரா? நாடார் இருக்கா சீட்டு? ஓகேவா? அது நாடாரா உண்ட பணம் இருக்கா? அதுதான். அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி கட்சி இந்த சீட்டை கட்டிச்சுன்னு அங்கே கிடையாது, வாய்ப்பு இல்லை. இல்லை, அதுலேயும் வந்து பேரம் நீ எவ்வளோ சொல்லி எவ்வளோ கொடுப்ப எவ்வளோ கொடுப்ப, அந்த தேர்ந்தெடுக்கிறது 4 பேர் நாடாருனா, நாடாரில் யார் அதிகம் பணம் கொடுக்குறவன், யாருக்கு அதிகம் செல்வாக்கு, ஊரில் நல்லா விசாரிச்சுட்டு இவன் வந்தால் ஜெயிச்சிருவானு பார்த்து அப்புறம் கொடுக்குற சீட்டை. அப்புறம் என்ன கொள்கை படலங்கன்றேனா, பணம் கொடுத்த பிசினஸ் பண்ணுறேன்னு சொல்லி தொலை. நன்றி.